அன்பு நேயர்களே, வணக்கம். சென்ற பாடலிலே மாணிக்கவாசகர் முப்பெரும் தேவர்களான பிரம்மா, விஷ்ணு, ருத்ரன் ஆகிய மூவராலும் அறியப்பட முடியாதவனாக விளங்குகின்ற சிவபெருமான் தன் பக்தர்களுக்காக மிக எளிமையாக கீழிறங்கி வந்து அவர்களை ஆட்கொள்கின்றான். அப்படியாக ஒரு அந்தணன் வேடமிட்டு வந்துதான் மாணிக்கவாசகரை ஆட்கொண்டான் என்று மாணிக்கவாசகர் மிக அழகாக விளக்கியிருந்தார். இப்பொழுது இந்த பாடலிலும் அவர் சிவபெருமானுடைய பெருமைகளையெல்லாம் கூறி அவரை துயிலிருந்து எழுப்புகின்றார். முதலில் பாடலை பார்ப்போம். விண்ணகத்தேவரும் நண்ணவும் விழுபொருளே உன் தொழுபடியோங்கள் விண்ணகத்தேவரும் நண்ணவும் மாட்டார் விழுபொருளே உன் தொழுபடியோங்கள் மண்ணகத்தே வந்து வாழச் செய்தானே மண்ணகத்தே வந்து வாழச் செய்தானே மண்ணகத்தே வந்து வாழச் செய்தானே வண் திரு பெரும் தூரையாய் வழியடியோ வண் திரு பெரும் தூரையாய் வழியடியோ கண்ணகத்தே நின்று கண்ணகத்தே நின்று களி தருத்தேனே கடலமுதேரும் விரும்படியார் கண்ணகத்தே நின்று களி தருத்தேனே கடலமுதே கரும்பே விரும்படியார் எண்ணகத்தாய் உலகுக்கு எண்ணகத்தாய் உலகுக்கு உயிரானாய் எண்ணகத்தாய் உலகுக்கு உயிரானாய் எம்பெருமான் பள்ளியே எழுந்தருளாயே எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே இப்பொழுது பாடலுக்கான விளக்கத்தை பார்ப்போம். விண்ணகத்தேவரும் நண்ணவும் மாட்டா விழுப்பொருளே. உயர்ந்த உலகமாக கருதப்படுகின்ற அந்த வானுலகத்தில் இருக்கின்ற தேவர்களாலும் நெருங்கவும் முடியாத அறியவும் முடியாத இருக்கின்ற சிறந்த பொருளாய் விழுப்பொருளாய் இருக்கின்ற சிவபெருமானே என்று அந்த சிவபெருமானை இவர் வணங்குகின்றார். உன் தொழுப்படிவோங்கள் மன்னகத்தே வந்து வாழச் செய்தானே வண் திருப்பெருந்துறையாய். இவ்வாறு வானுலகத்தில் வாழுகின்ற தேவர்களால் நெருங்கவும் முடியாத அடையவும் முடியாத வண்ணம் ஒரு சிறந்த அரிய உயர்ந்த பொருளாக விளங்குகின்ற அந்த சிவபெருமான் இந்த மண்ணுலகில் வாழும் அவனுடைய தொண்டர்களுக்கெல்லாம் எளிமையாக அவன் இறங்கி வந்து அருளினை வெளிப்படுத்துகின்றான். அவர்களை பேரின்பத்தில் சிவானுபவத்தில் திளைக்கச் செய்கின்ற தன்மை உடையதாக இருக்கின்றான் என்று குறிப்பிடுகின்றார். இப்படியாக நாம் மண்ணுலகில் வந்து வாழ்வது என்பதே அவனுடைய விருப்பத்தின் காரணமாகத்தான், இந்த உலக உயிர்களின் இச்சை காரணமாகத்தான் இந்த மண்ணுலகில் பிறந்து வாழ்தல் என்ற நிகழ்வே நடக்கின்றது. வண் திருப்பெருந்துறையாய். மீண்டும் இங்கே திருப்பெருந்துறை இறைவனையே இவர் குறிப்பிடுகின்றார். நீர்வளமும் நிலவளமும் பெற்றிருக்கின்ற உலக உயிர்களெல்லாம் அருள் பெற வைக்கும் திருத்தலமாக விளங்குகின்ற இந்த திருப்பெருந்துறை என்பதைத்தான் மாணிக்கவாசகர் இங்கே குறிப்பாக
விளக்குகின்றார். வழியடியோம் கண்ணகத்தே நின்று களி தரு தேனே. இவ்வாறு அந்த சிவபெருமானுடைய கோயிலை நாள்தோறும் வலம் வந்து அவனை தொழுதெழுந்து அவன் உகந்த பணிகளையெல்லாம் ஆற்றும் அடிமைகளாக பரம்பரை பரம்பரையாக வழி வழியாக அந்த சிவபெருமானுக்கு தொண்டு செய்கின்றவரைத்தான் வழியடியோம் என்று மாணிக்கவாசகர் இங்கே உணர்த்துகின்றார். கண்ணகத்தேன் என்று களி தரு தேனே. இங்கே சிவபெருமானை தேனிற்கு ஒப்பிடுகின்றார். தேன் என்பது இனிப்பு சுவையாக இருக்கும், ஆனாலும் உடலுக்கு மிகவும் நல்லது. அதுபோலவே இந்த அடியவர்கள் மனத்தில் பேரின்ப ஊற்றென சுரந்து இனிமை தருமாறு இந்த இறைவன் இருக்கின்றான் என்பதைத்தான் இந்த கண்ணகத்தேன் என்று களிதரு தேனே என்பது விளக்குகின்றது. தேன் நோய் தீர்க்கும் மருந்தாக திகழ்ந்தாலும் உண்ணும் பொழுது கசப்பு தருதலின்றி இனிப்பைத்தான் தரும். எனவே இறைவன் உயிரிலே கலந்து தேனாக தித்திக்கின்றான் என்பதைத்தான் மாணிக்கவாசகர் இங்கே விளக்கியிருக்கின்றார். கடலமுதே கரும்பே விரும்படியார் எண்ணகத்தாய். தேவரும் அசுரர்களும் கடலை பார்க்கடலை கடந்தபொழுது அமுதத்திற்கு பதிலாக முதலில் வந்தது நஞ்சுதான். அந்த நஞ்சினால் மற்றவர்களுக்கெல்லாம் ஆபத்து நேரும் என்று இந்த சிவபெருமானே அந்த நஞ்சினை குடித்து நீலகண்டனாக மாறினார். ஆக பிறர் உய்யும் பொருளுக்கு கடும் நஞ்சையும் உண்டதால் அவனுடைய அளவற்ற அருளின் பரப்பினை காட்டுகின்றது இந்த கடலமுதே என்ற சொற்றொடர். கரும்பே என்று சொல்கிறார். கரும்பு என்பதும் மிகவும் தித்திப்பான ஒரு விஷயமாகத்தான் இருக்கின்றது. நோய்கள் சிலவற்றிற்கு மருந்தாகவும் இது அமைகின்றது. திருவிடை மருதூர் தேவார திருப்பதிகத்தில் திருநாவுக்கரசர் கட்டிப்பட்ட கரும்பினும் இனியன் தன் அடைந்தார்க்கு இடை மருதனே என்று கூறியிருப்பார். ஆக தேன் போல இருப்பவனே கரும்பைப் போன்ற இனிப்பாக இருப்பவனே என்று மாணிக்கவாசகர் இங்கே இதை விளக்கியிருக்கின்றார். உலகுக்கு உயிரானாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. உலக உயிர்களுக்கெல்லாம் அவன் உயிராக நாயகனாக விளங்குகின்ற தன்மையைத்தான் உலகுக்கு உயிரானாய் என்று இவர் விளக்கியிருக்கின்றார். எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. இப்படிப்பட்டவனாக இருக்கின்ற சிவபெருமானே தூக்கத்திலிருந்து துயிலெழுந்து வரவேண்டும் என்று அவரை எழுப்புகின்றார். ஆக வெண்ணுலகத்திலுள்ள தேவர்களாலும் நெருங்க முடியாத அறிய முடியாத சிறந்த விழுப்பொருளாக இருக்கின்ற சிவபெருமானே, உன்னை வணங்கும் அடியவர்களுக்காக நீ இந்த மண்ணுலகிற்கு வந்து அருள் செய்து வாழ வைத்தாய். வளம் நிறைந்த திருப்பெருந்துறையிலே வசிப்பவனே, பரம்பரை பரம்பரையாக உனக்கு பணிவிடை செய்யும் அடியவர்களின் கண்களுக்கு மட்டுமே தெரிகின்றாய். இனிய தேனே, பார்க்கடலில் கிடைத்த அமுதமே, கட்டிக் கரும்பே, உன்னை அணுகும் அடியவர்களின் எண்ணங்களில் நீக்கமர நிறைந்திருப்பவனே, நீயே இந்த உலகின் உயிராவாய். எம்பெருமானே, நீ கண்விழித்து எழுந்து வரவேண்டும், ஆகையால் இந்த உலகமும் வாழும் என்று மாணிக்கவாசகர் சிவபெருமானை துயிலெழுப்புவதாக இந்த பாடல் அமைகின்றது. நாளை மற்றொரு பாடலிலே சந்திப்போம். தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி.